வணக்கம், வெல்கம் டு சேலம் ஸ்பைசஸ். இன்றைக்கி வந்து உளுந்து வடை இருக்குல்ல, அது வந்து எப்படி நல்லா மொறு மொறு நல்லா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் உளுந்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம். இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வந்து நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி இதை வந்து அரை மணி நேரம் வெளியில் ஊற வச்சுட்டு, நான் வந்து இந்த வடைக்கு வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஏன்னா ஒரு கப் தான் இருக்குது. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் வெளியிலேயே ஊற வச்சுக்கலாம். ஆனால் மிக்சியில் அரைச்சி செய்யும்போது அரை மணி நேரம் வெளியில் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட போகிறேன். இது வந்து சும்மா நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் தான், ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ டோட்டலாக 1.5 hours ஊறியிருக்கு. ஸோ கடைசி 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நான் மிக்சியில் ஆட்ட போகிறனால தான். ஸோ இப்போ மிக்சி ஜாரில் வந்து பருப்புலாம் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு கப் அளவுக்கு நான் வந்து போட்டுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வடையில். இப்போ நான் வந்து இதுலேயே போட்டு அரைச்சிருவேன் பச்சை மிளகாயை. ஸோ ஒரு 3-4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு பாருங்க, ஒரு 3 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இதில் மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வரும். அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை நீங்கள் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அரைக்கிற மாதிரி வரும். இப்போ நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து போட்டுக்கிறேன் மிக்ஸி. ஸோ இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம். ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் நான் அரைச்சிருக்கேன். இது மிக்ஸி வந்து சுற்றுறது ஸ்டாப் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில், அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. அதனால் மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, கை வேண்டாம். ஸ்பூன்லேயே இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக திருப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். ஸோ அதளவு போட்டு திருப்பி 2 நிமிஷம் அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஆட்டிக்கணும். கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது மாவு, நல்லா நைஸாக வந்துருக்கணும். இப்போ பாருங்கள், கையில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். தண்ணியில் தொட்டு எடுத்தோம்னா ஒட்டக்கூடாது. ஸோ இந்தளவுக்கு இதுதான் பதம், இந்தளவுக்கு பார்த்து அரைச்சிக்கோங்க. இதில் வந்து நடுநடுவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது வந்து ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டிப்பு இது நல்லா அரைக்கிறதுக்கு. ஸோ அரைச்ச உளுந்தை வந்து நான் இந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இப்போ சுடுறதுக்கு நான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இதை கலக்க போகிறேன். முன்னாடியே கலக்கி வச்சிங்கன்னா தண்ணி ஊட்ட மாதிரி ஆகிடும். அதனால் ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து துருவின மாதிரி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டோம், அதனால் இப்போ தேவையில்லை. இப்போது உங்களுக்கு வந்து மிளகு பிடிக்கும்னா மிளகு போட்டுக்கோங்க. இது வந்து நான் வெங்காயம் ஒரே வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை இதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது சரியாக இருக்கும். உப்பு கடைசியாக தான் போடணும். இப்போது இதில் என்ன டிப்னா, இது போட்டப்புறம் மிக்ஸ் பண்ணுங்களேன். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா போட்டு இப்படி அடிக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் வடை. அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே நம்ம வந்து வடை போட போகிறோம். இப்போ மாவு நல்லா பீட் பண்ணியாச்சு, எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வடை போட்டுக்கலாம். பாருங்கள், கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கணும். கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒட்டாது. பெருவிரல இப்படி ஒரு ஹோல் பண்ணிட்டு அப்படியே போட்டுற வேண்டியது. மெதுவாக போடணும் எண்ணெயில் போடும்போது, அது மட்டும்தான். இப்போ வடையை வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ
திருப்பி விட்டு ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா இது வர்றதுக்கு. இந்த கலர் ப்ரௌனாக வரும்போது எடுக்கலாம், நான் காமிக்கிறேன். ஸோ வடை இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இந்த கலருக்கு வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.